இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கையை மருந்து நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு பார்க்க போறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி தாங்க பேச போறோம். என்னங்க அப்படி பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்களா? பீரியட்ஸ் பிரச்சனை தானங்க, அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இப்போ அதிகமாக பெண்களுக்கு பீரியட்ஸே ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா? என்ன காரணம், அதனால் அது என்ன காரணம், அதுக்கு என்ன மெடிசன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக பெண்களுக்கு ஏற்படக்கூடியது தான். இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பெண்களுக்கு அதுதாங்க இருக்குது. நிறைய பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை இதுதான். 6 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஆகிறதே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறோம். என்ன காரணம், நீர்க்கட்டி, தைராய்டு, ஃபைப்ராய்டு, கருக்குழாய் அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குங்க. அதை சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா? ஏங்க அது எதா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு நல்ல மூலிகை நல்ல மூலிகை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன மூலிகை சொல்கிறேங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம அதெல்லாம் வர்றதுக்கு என்ன அறிகுறி, அது எதால் வருது, அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஸோ மெடிசன் அடுத்தது என்ன மூலிகைன்றது அடுத்தது பார்க்கலாம். அது வருவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். உடல் சூடு, முதல்ல உடல் சூடு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் தான். ஸோ அதை நம்ம சுத்தம் பண்ணுறோமா இல்லை சரிங்களா? அதை வந்து சுத்தம் பண்ணணும். ரெண்டாவது ரத்தம் கெட்டு போயிடும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ரெண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசிஓஎஸ் அப்படிங்கிறது ஒன்று தான், பிசிஓடி அப்படிங்கிறது ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தாங்க. நிறைய பேர் இது வெவ்வேறாக தெரிஞ்சிருக்கிறோம் சரிங்களா? இதுக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளம் வருவதற்கு காரணம் முக்கியமாக இதுதான். உடல் சூட்டை வந்து நம்ம தணிக்கணும். அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரியவங்க நம்ம ஏரி, ஆறு, குளம், குட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கிணற்று பகுதி, ஏங்க ஏரி ஆறெல்லாம் பின்னாடி சரிங்களா? நமக்கு நம்ம கிணற்று பகுதியில் வயல்வெளிகளில் நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா கிணறு இருக்கும். அந்த கிணற்று பகுதியில் அவங்க மோட்ரு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா தண்ணி போய் ரொம்ப தொலைவு குதிக்கும். ஸோ அதில் வந்து பெண்கள் வந்து இடுப்பளவு தண்ணீரில், நம்ம இடுப்பு நம்ம மார்பளவு தண்ணீரில் டவலை கட்டிட்டு குளிப்பாங்க. ஸோ அந்த காலத்தில், இந்த காலத்தில் யாருங்க அந்த மாதிரி நம்ம குளிக்கிறோம்? யாருமே கிடையாது. அவசர உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது உள்ளே போகிறோம், டக்குன்னு வெளியே வந்துடுறோம். நம்ம தலை மேலே தண்ணி ஊற்றுறோமா என்னன்றதே நம்மளுக்கு தெரியறதில்ல. அவசரம், ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அவ்வளோ அவசரம். ஸோ அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, வேலைக்கு டைம் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவசர உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோமே தவிர சரியான படிக்கு நம்ம சாப்பிட்றதும் கிடையாதுங்க. அதுதான் உண்மை. ஏங்க ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை நம்ம பார்க்கலாம், அடுத்தது எல்லாமே தானாக நடக்கும் நம்மளுக்கு. ஸோ நாமளே கரெக்டாக இல்லை, நம்ம உடம்பே சரியாக கரெக்டாக இல்லை அப்படிங்கிறம்போது நம்ம சம்பாதிச்சு வச்சு என்ன யூஸு, யாருக்கு அது பயன்படும் சொல்லுங்கள்? கரெக்டாக நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த தைராய்டு, நீர்க்கட்டி, கருக்குழாய் அடைப்பு, டியூப் அடைப்பு, நிறைய பேர் ஒரு டியூப் அடைச்சிட்ருக்கு, ஒரு டியூப் வந்து அடைக்கலை, இதில் வந்து குழந்தை நிற்குமா அதில் குழந்தை, எல்லாமே சொல்கிறது கரெக்டு தான். இதுக்கு வருவதற்கு காரணம் இது தான். அந்த காலத்தில் எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி மாதத்துக்கோ இல்லை வாரத்தை 2 வாரத்துக்கோ இப்படி நம்ம குளிச்சுட்டு வருவோம். நம்ம பெரியவர்கள் வந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ இப்போ யார் அதை நம்ம செய்கிறோம்? ஒரு சூடு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம தொப்புளில் எண்ணெய் வைக்கும். இப்போ அதை நம்ம யாருங்க செய்கிறோம்? விளக்கெண்ணெய் தான் செய்வோம். இந்த 5 எண்ணெயும் கூட்டி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுன்றது ஒரு பழக்கத்தை கொண்டு வந்திருந்தோம். இப்போ அதை நம்ம யாருமே செய்கிறதில்ல. ஸோ நம்ம அந்த கிணத்து அடியில் நம்ம அந்த மாதிரி குளிக்கும் போது அந்த குளியல் இருக்கும் பாருங்கள், சும்மா அடிச்சுக்க ஆளே இருக்காது, அந்த மாதிரி இருக்குங்க அந்த குளியல். இப்போ நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே குளிக்கிறதெல்லாம் குளியலவே கிடையாது. அப்போல்லாம் பெரியவங்களாக இருந்தால் கோமணம் கட்டிட்டு குளிப்பாங்க. ஆண்களுக்கு ஆண்மை பிரச்சனை கூட வராதுங்க.
இப்போ ஏற்படக்கூடியது எல்லாமே அதுதான் ஆண்களுக்கும். ஸோ லேடிஸ் வந்து மேக்ஸிமம் அந்த மார்பளவு தண்ணீரில் ஒரு டவலை கட்டிட்டு குளிப்பாங்க. ஸோ நம்ம வீடியோவில் கூட அதிகமாக பார்த்துருப்போம் பாருங்கள், நிறைய லேடிஸ் எல்லாம் கூடி பேசிட்டு ஜாலியாக குளிக்கிறது. அந்த அப்படி குளிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து கீழே பாதம் வரையும் குளிர்ச்சியாக இருக்கும். அப்போது இந்த நீர் கட்டி தைராய்டோ ஃபைப்ராய்டோ ஸோ எந்த கட்டியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் கூட வரவே வராதுன்னு தான் சொல்லுவேன். என்ன வரும், வராதுங்க. அந்த மாதிரி இப்போது வந்து நம்ம குளிக்கணும். ஸோ அந்த பழைய காலத்து வைத்தியங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்கணும்னு சொல்ல வரேன். அந்த குளியலை வந்து கண்டிப்பாக ஒரு, அதாவது வாரத்தில் ஒரு டைமாவது செய்யுங்க. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி இல்லைங்க அப்படின்ட்டு சொல்ல வரீங்களா, பெரிய ட்ரம் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரம்மில் உட்காருங்க. உட்காந்தீங்க அப்படின்னா உடம்பும் வந்து கூலிங் ஆகும், சரிங்களா. இதை வந்து செய்யக்கூடியது மேக்ஸிமம் பீரியட்ஸ் ஆன பின்னாடி நீங்கள் ஒரு குளத்துலேயோ இல்லை ஆறுலேயோ, உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ, தண்ணி ஓடி பாயக்கூடிய இடத்துல உட்காந்து நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லாக தலையிலேருந்து கீழே பாதம் வரையும் தண்ணி படுற மாதிரி உட்காருங்க. அப்படி உட்காந்தீங்க அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற கழிவெல்லாம் பீரியட்ஸ் ஆகும்போது தான் இதை செய்யணும், அதுக்கு முன்னாடி செய்யாதீங்க. ஏன் அப்படி பீரியட்ஸ் ஆன பின்னாடி தான் இது செய்யணும் அப்படின்னு சொல்ல வரேன்னா, அந்த பெண் உறுப்பு வழியாக அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். அது செய்ய வேண்டியது முறை எப்படி அப்படின்னா, நம்ம உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு அப்படி மூச்சை இழுத்து கீழே விடும்போது, இழுக்கும்போது பெண் உறுப்பு வழியாக அந்த தண்ணி வந்து போகும். ஸோ கீழே மூச்சு கீழே விடும்போது அந்த பெண் உறுப்பு வழியாக தண்ணி வெளியே போயிடும். ஸோ அந்த கழிவுகள் எல்லாமே அடிச்சுட்டு வெளியே போயிடும்னு சொல்ல வரேங்க. ஸோ இந்த பயிற்சியை ஒரு, அதாவது வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது செய்யுங்கன்னு சொல்ல வரேன். அப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது, சரிங்களா. அப்புறம் மாதம் மாதம் பீரியட்ஸ் எங்களுக்கு ஆகணும். எங்களுக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறது இதுதான், எங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ அந்த மூலிகைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு காய் வகையாக சேர்ந்ததுங்க. ஸோ அது கொட்டைன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, ஸோ கிளச்சிக்காய் கொட்டை. என்னங்க எல்லாம் நீங்கள் அதுதான் சொல்கிறீங்க அப்படின்றீங்களா, இல்லைங்க. ரெகுலராக மாதம் மாதம் பெண்களுக்கு பீரியட் ஆகணும் அப்படின்னா முக்கியமான அந்த காய் தான் நீங்கள் எடுத்துக்கணும், சரிங்களா. அதுதான் இது பாருங்க, இந்த கிளச்சிக்காய் கொட்டையை தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் பேசுனது இதுக்காக தாங்க, தெரியுதுங்களா. இதை உடச்சி உள்ளே ஒயிட் கலரில் பருப்பு இருக்கும், அந்த பருப்பை பொடியாக்கி இதை சாப்பிட்ணும். ஸோ அது எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிளச்சிக்காய் கொட்டையை, இந்த பொடியை நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனையும் கிளியர் ஆகிடும். ஸோ இது எத்தனை நாள் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், பொடியாக்கி வச்சுருக்கிறேன். கிளச்சிக்காய் பொடி, சரிங்களா, தெரியுதுங்களா. இது தாங்க அந்த பொடி, இது சிறு கசரு தான் வரும். ஸோ இதால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராதுங்க. அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த வைத்தியம் தான் இது. ஒரு முழுக்க முழுக்க இந்த கிளச்சிக்காய் பொடியை இதை சேர்த்து தான் பாலில் எடுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாட்டு மாட்டு பாலோ இல்லை வெள்ளாட்டு பாலோ கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பாலில் இதை ஒரு 48 நாள் எடுங்க, ஒரு மண்டலம் எடுத்தீங்கன்னா லைஃப் லாங்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுங்க. அடித்து சொல்லுவேன் நான், இதை எடுத்தீங்க அப்படின்னா 48 நாள் கம்பல்சரி. நாங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே 48 நாள் இதை எடுத்துகிட்டு வாங்க, எங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ பீரியட்ஸ் வந்து எங்களுக்கு மாதம் மாதம் ஆகுறதில்ல அப்படின்னு வாங்க. நாங்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே மெடிசன் எது அப்படின்னா இந்த பொடி மட்டும்தான். எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருமே நிறைய சொல்கிறாங்க மெடிசன். ஸோ அது நிரந்தர தீர்வுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா. இதை வந்து எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா, பொடியாக்கி உங்களுக்கு நான் இப்போ இந்த கொட்டையை காமிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது.
உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இந்த பொடி கிடைக்கும். ஸோ அது எப்படி தயாரித்து எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த கொட்டையும் கிடச்சிச்சு அப்படி, இந்த கொட்டை கிடச்சிச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற பருப்பை வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சுற்றி வச்சு உடச்சி எடுத்துக்கலாம், சரிங்களா? எடுத்து பருப்பை எடுத்து பொடியாக்கி அது ஒரு பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுக்கோங்க. காலையில் இரவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு எடுத்தீங்கன்னா போதும், அதிகமாக எடுக்காதீங்க. அதிகமாக எடுக்கிற அளவுக்கு இது வந்து வயிறு வந்து லூஸ் மோஷன் ஆகும். ஒரு கால் டீஸ்பூன் அளவு பாலில் எடுத்துக்கணும். அப்படி பால் கிடைக்கல அப்படின்னா மோர், மோர் கிடைக்கல அப்படின்னா தண்ணி, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெள்ளாட்டு பாலில் இந்த கருப்பு கலரில் ஆடு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆட்டுடைய பால் கிடைச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எந்த மெடிசனாக இருந்தாலும் எந்த பொடியாக இருந்தாலும் இந்த பாலில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போது அதிகமாக பெண்களுக்கு பீரியட்ஸ் அதிகமாக போகுது இல்லைங்களா, அந்த டைமில் இப்போ நிறைய பேர் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. ஸோ அதிகமாக அது அதிகமானா எத்தனை நாளாக இருக்கும்? மினிமம் ஒரு 10-15 நாள். இல்லை ஒரு சிலருக்கு இது ஏன் அதிகமாக போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு வருஷமோ இல்லை 6 மாதமோ இது ஆகாமலே இருந்திருக்கும், போவே போகாது. ஏன்னா இது பீரியட்ஸ் ஆகாமல் இருந்து அந்த கழிவுகளெல்லாம் வயிற்றில் தங்கி அது ஃபுல்லாகவே அந்த வழியை அடிச்சிட்டு போகும்போது அது வந்து அது இருக்கிறது எல்லாமே போகும். ஸோ பயப்பட வேண்டாம், சரிங்களா? எனக்கு அதிகமாக போகுது அதனால் நம்ம உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் போயிடுமோ, நல்ல ரத்தமெல்லாம் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க. ஸோ பயப்பட வேண்டாங்க, அது போகிற அளவுக்கு ரொம்ப நல்லது. அந்த கழிவுகள் எல்லாமே அடிச்சுட்டு வெளியே போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இதுக்கு பூங்காவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. ஸோ நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். எடுத்துகிட்டு வந்து பொடியாக்கி ஒரு பிஞ்ச், கையில் இப்படி நம்ம கிள்ளி எடுப்போம் இல்லையா, ஒரு பிஞ்ச் அளவு எடுத்து ஒரு கால் டம்ளர் அளவு பாலில் கலந்து குடிச்சிருங்க. ஸோ பால் கிடைக்கலன்னா தண்ணி, அந்த மாதிரி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இதை செஞ்சுட்டு வாங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு சகோதரி. பாய் பாய்.